லோரி சாரதியை தாக்கிய போலீஸ் அதிகாரி கைது. கொழும்பு பன்னிப்பிட்டிய பகுதியில் லோரி சாரதியை தாக்கிய சம்பவம் தொடர்பில் மகரகம போலீஸ் நிலையத்தில் சேவையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த போலீஸ் அதிகாரி நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் அவர் நுகேகுட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தண்டனை சட்டம் மற்றும் காவல்துறை கட்டளை சட்டத்தின் கீழ் சந்தேக நபருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகனே தெரிவித்தார். மேற்கண்ட போலீஸ் உத்தியோகத்தர் நபரொருவரை தாக்கும் காணொலி நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் வெளியாகி பல விமர்சனங்களை எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் போலீஸ் மா அதிபருக்கு விசேட ஆலோசனை வழங்கியிருந்தார். இவ்வாறான பின்னணியிலேயே குறித்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தாக்குதலுக்கு உள்ளான லோரியின் சாரதி தற்சமயம் கழுப்போவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.